ஆமா அவங்களும் சாகித்யத்தை இல்லாதவங்க தான். அவங்க காலத்திலே நான் அப்படிதான் கார்ட்டூன் வரைஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பவும் அவங்க ஒன்றும் செய்யல. ஏன்னா அவங்கள டாஸ்மாக் விவகாரத்தில் அவங்கள அவ்வளோ விமர்சிச்சு கார்ட்டூன் வரைஞ்சிருக்கேன். அவங்க நினச்சா பண்ணியிருக்கலாம்ல, விட்டாங்கல்ல, ஐயா விட்டாங்க. ஒவ்வொரு குழந்தை வச்சு புரிய இருந்துச்சு. அதிகபட்சமாக ஜெயலலா அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வழக்கு மாநிலத்தை வழக்கப்பட்டிருப்பாங்க. மற்ற சில ஊட நிறுவனங்களுக்கு சில தாக்குதல்களும் நடந்தது உண்டு அவங்க காலகட்டத்தில் நடந்தது. இப்போ என்ன வந்து விட்டுட்டாங்க அப்படிங்கிறது நான் என் விஷயத்துலேருந்து பேசுகிறேன். அப்போ இவங்க வந்து கர்நாடகா ஜெயலலாவும் இங்கெல்லாம் வந்து அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்து ஒரு அடிப்படை நிலையிலிருந்து வளர்ந்து ஒரு மக்கள் தலைவர்களாக மாறுறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு வந்து அவங்க மக்கள் தலைவர்கள் கிடையாது, அவங்க திடீர்னு உதிர்ச்ச தலைவர்கள். அவங்க வந்து அவங்களுடைய பாலிசி அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு டயர் கொண்டது தவிர அவங்கள்ட்ட வேலை என்ன கொள்கை இருக்கு. பாலகர் கார்ட்டூனிஸ்ட் வந்து ஒரு செய்தி நிறுவனத்தில் ஒரு அச்சு ஊடகத்திலேயோ ஒரு காட்சி ஊடகத்திலேயோ அவர் பணி புரிந்திருந்தாருன்னா இந்த வழக்கு வந்து அவர் ஆசிரியர் பேர் தான் போயிருக்கு, ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் இப்போ நேரடியாக வந்து பாலாவே பாதிக்கப்பட்டதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அந்த அந்த சந்திப்பு எப்படி இருந்துச்சு? நீங்கள் எது சொல்லுவீங்க? அதே போல நடிஷன் கூட இது எதிர்காலத்தில் இப்படி வராமல் இருக்கிறதுக்கு கார்ட்டூனிஸ்ட் இருக்கு. எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்ட்டூனிஸ்ட் இந்தியா முழுவதும் இருக்கான். எனக்கு பத்திரிகாரன் அதனால என்ன வந்து அவங்க அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதுனால நீங்க எல்லாமே வந்து நின்றுக்க மாட்டேங்க. பிரச்சனை வந்து தவறு இல்லை அப்படிங்கிறதான் எல்லாமே நினைக்கும். அதுதான் காரணம் நம்ம பத்திரிகையாளர்கள் அப்படிங்கறதுனால இல்ல கார்ட்டூனிஸ்ட் அப்படிங்கறதுனால நான் எங்களுக்கு யாரையும் விமர்சி இருக்காங்க நாங்க எல்லை பேர் விமர்சிப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கருத்துக்கு வந்து எல்லாம் கிடையாது. எங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, நாங்க அந்த புரிதலோட தான் இருக்கோம். இந்த விஷயம் வந்து அந்த அந்த கார்ட்டூனுக்கு இதை இப்படிதான் பதிவு செய்யும்ங்கிற அவசியம் இருந்தது, அதனால அப்படி வரையப்பட்டது. அதை அந்த நாடு வந்து அத்தனை மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, அதனால அதுக்கு ஆதரவாக நின்றாங்க. ஆட்சியாளர்களுக்கு அது சங்கடமா இருந்துச்சு, அதனால உள்ளது கேட்கணும். எல்லை மீறது அப்படின்னா அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட புரிதலை பொறுத்து. இப்போ இந்த கார்ட்டூன் வந்து ஆபாசமா இருக்குன்னு ஒருத்தங்க பாக்குறாங்க, எனக்கு ஆபாசம் இல்லை அப்படின்னு தோணுது, அது தனிப்பட்ட ஒருவருடைய பாதிப்பா இருக்கும். Thank you.